ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 2021 ஐபிசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் அடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபிசி 1ஆம் தேதியே புதன் பக்கர முடிவுக்கு வர்றாரு. அவர் கன்னியில் இருக்கார். அடுத்து குரு, அவரும் வக்கர முடிவில் ஐபிசி 1ஆம் தேதி முடிகிறாரு. அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் ஐபிசி 4ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஐபிசி மாதம் 13ஆம் தேதி சுக்கர பகவான் தனு ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அதே 16ஆம் தேதி துலா ராசிக்கு புத பகவான் வர்றார். வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷப ராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மூணு கிரகங்களும் 2-2 ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறாங்க. அதாவது பயிற்சியாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும். குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு. அது வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு புத பகவான் 16ஆம் தேதி மாறார். அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இப்படி 2-2 ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவ் ஆகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐபிசி மாதம் 2021ஆம் வருஷம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பொது பலன்கள் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் செவ்வாயோடு சஞ்சரிச்சிட்ருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம்னு அர்த்தம், வெற்றி ஸ்தானம்னு அர்த்தம், கீர்த்தி ஸ்தானம்னு அர்த்தம், புகழ் ஸ்தானம்னு அர்த்தம். இது எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தீராத ஒரு ப்ராப்ளம் இந்த மாதம் சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை இது அத்தனையுமே 3ஆம் இடத்தோட தொடர்பு இருக்குது. அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக நீங்கள் உங்களை அதிகப்படியாக எக்ஸ்போஸ் பண்ணிப்பீங்க. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே 16ஆம் தேதிக்கு மேலே இன்னும் நல்லா நடக்கும். ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஏன்னா புத பகவான் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடம் நீங்கள் பேச்சின் மூலமாக சம்பாத்தியம், வருமானம், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இது அத்தனையும் சொல்கிறது. இது அத்தனையுமே இருக்கும், வருமானங்கள் உண்டு. அதோட உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். அதை நீங்கள் உருவாக்குவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரை நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணுமோ அவங்கள கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறுதொழில் செய்தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பர்டிகுலராக நீங்கள் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியம், முன்னேற்றம் உண்டு. அதோட நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, அதெல்லாம் மீடியா லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்கள் துறையில் இருக்குது.
அதோடு நீங்கள் எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அப்பையெல்லாம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதம். அதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல புதன் வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தனா அதெல்லாம் சால்வேஷன் ஆயிரும். உங்களை பற்றி இருந்த வீண் வதந்திகள் நீங்கும். உங்களுடைய உண்மையான விஷயங்கள் வெளியே வரும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதோடய பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்க வேண்டாம். அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் குறைவாக இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க இந்த மாதம். ஏன்னா கேது பகவான் 4ல் இருக்கிறாரு, அவரோட சுக்கர பகவானும் 4ஆம் இடத்தில் 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் அங்கே இருக்கார். அப்புறம் 13ஆம் தேதி தான் மாறுறாரு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்து சேல்ஸ் இல்லை, லாபம் இல்லை, ப்ராஃபிட் இல்லை, நல்லா பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் வேண்டாம். 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். அதுக்கப்புறம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு, என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிறத சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இது இருந்துகிட்ருக்கு. லவ் புதுசாக ஏதாவது அஃபேர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்கிறதுக்கு இந்த மாதம் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பு இல்லை. அஃபயர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நாளாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்கும். காம்பன்சேஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அவ்வளோ பெரிய லாபம் இல்லை. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம். வேலை நிமித்தமாக ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகியிருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்தில் குரு சனி. ஸோ 6ஆம் இடம் சர்வீஸ். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க, குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோடய லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, குருவும் சனியும் 6ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆனால் அந்த லோனை பிற்காலத்தில் அவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியாது. அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அதோட 6ஆம் இடத்துல குரு சனி இருக்கிறனால ஹெல்த் விஷயத்தில் கவனம். ஒபிசிட்டி இருந்தால் கவனமாக இருங்க, டயபெட்டிக் இருந்தால் கவனமாக இருங்க, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் இது அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய 8ஆம் அதிபதி குரு 6ல் இருக்கார். அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு இருக்குது. ஆனால் எவ்வளோ வந்தாலும் இந்த மாதம் அதுக்கு தந்த ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய 9ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. மாஸ் கம்யூனிகேஷன் அது பெஸ்ட்டு. நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம்.
அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும். குறிப்பாக ராகு பத்தாம் இடத்தில் இருக்கார், ரொம்ப ஆசைப்படக்கூடாது. இந்த மாதம் நார்மலான ஆசைகள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக குருவும் சனியும் ஆறில் இருக்கிறதுனால நல்ல வேலையாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ் எதுவும் வளர்க்குறதா இருந்தால் வீட்டில் வளர்க்கலாம், அதை வாங்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராகு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நெருங்கிய நண்பர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிடுவாங்க, பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் நட்பு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். தேவை இருந்தாலேயும் இந்த மாதம் யார்கிட்டையும் தேவையற்ற டாக்கை அவாய்ட் பண்ணுங்கள் நண்பர்கள்ட்ட. இது ரொம்ப முக்கியம். குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு குடு ஆறில் இருந்தால் குழந்தைகளால் நன்மை, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. தெய்வ அனுகூலம் கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. இந்த மாதம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு, குறிப்பாக நரசிங்க பெருமாளுடைய வழிபாடு, ரங்கநாதருடைய வழிபாடெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.